இப்போ கேமரா வந்து ஆன் பண்ணிட்டோம் ஓகே. இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள், உங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுப்பேன், அதுல ரெண்டு பேராகிராஃப் இருக்கும், டக்குன்னு படிச்சுட்டு ஒப்பிக்கணும் ஓகேவா? டக்குன்னு ஹோஸ்ட் பண்ற மாதிரி, ஹோஸ்ட் பண்ற மாதிரி தான் ஓகேவா? என்ன சேலஞ்ச் ரெடி? ஓகே, டைம் எல்லாம் சீக்கிரமா பேசணும் ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, ரெடி? டைம் ஸ்டார்ட் பண்ணு. புடி டம் டம் டிம் என்னது டிவென்டமுல், எதுவுமே படிக்க முடியலடா, எல்லாமே டிஃபரெண்டா இருக்குடா. கலாயிக்காதீங்க ப்ரோ, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கொடுங்க, இது எதுமே புரியல. அதுதான் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், அது நீ சத்தமா வாசி. இதையா? ஏய் இருடா, இப்படி தான்டா இருக்கு, நீ ஒழுங்கா ப்ராப்பரா எதுமே கொடுக்கல, படினா எப்படி படிக்கிறது? என்னடா படிக்கிற, டைம் தான் சொல்றல நான். டேய் படிக்க முடியலடா, ஒழுங்கா படுடா. நானும் அதான் படிச்சேன், ஏன் உனால மட்டும் படிக்க முடியல? ஏய் அப்படிதான் இருக்கு, நீ ஒழுங்கா ப்ராப்பரா லெட்டர்ஸ் கொடுக்கல, உடனே கொடுத்த ப்ராப்பரா அந்த லெட்டர்ஸ் எப்படி படிக்கிறது? டிம்வெட்லன் டர்சோ ப்ரோ. என்ன ப்ரோ இது? ப்ரோ இது இங்கிலீஷ் இல்ல ப்ரோ, வேற ஏதோ லாங்குவேஜ். இங்கிலீஷ் தான் ப்ரோ அது. ப்ரோ சிங்கிள் டேக் ராக்கிட்றாங்க, என்ன இப்போ ஒரு லைன் தான், ஒரு லைன் கூட படிக்கணும் அப்புறம் எப்படி அது? இல்ல எதுமே புரியல எனக்கு இதுல. அப்பாவா, நோ அட் ஆல். ஏய் அப்படிதான் இருக்கு, விளையாண்டுட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? டேய் சீரியஸா, என்னடா கிச்சிட்டே இருக்க? சீரியஸா தான் சொல்றேன், ஒண்ணுமே படிக்க முடியலடா. இதுல என்னன்னே புரியலடா. இது இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன படிக்க முடியல? ஏன்டா இங்கிலீஷே இல்லடா இது? சரி சரி ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ஃப்ரீ ஆடு ஃப்ரீ ஆடு. என்னன்னா இது ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவா? என்ன கான்செப்ட் அப்படின்னா வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க ஓகேவா, அவங்க போர்டில் வந்து பாடம் எடுத்துறாங்களே ஓகேவா, அப்போது அவங்க வந்து எப்படி அதை கன்சியூவ் பண்ணிப்பாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸில் இருக்க லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள்டாகவும் மிரர்டாகவும் தெரியும். ஸோ அதை அவங்க பார்க்குறது அப்படியே எழுதிடுவாங்க ஓகேவா. சா வந்து அவங்களுக்கு வாசாக தெரியும், காட் டாகாக தெரியும். ஆனால் இது வந்து சில டீச்சர்ஸ் தெரியாது ஸ்கூலில், என்ன நினச்சிப்பாங்கன்னா பசங்க மேலே தப்புன்னு சொல்லி டீச்சர்ஸ் நான் இப்போ திட்டினேன்ல, அந்த மாதிரி போட்டு பசங்களை திட்டுறது. அவங்க எப்படி அவங்க கன்சியூவ் பண்ணிப்பாங்க அப்படின்றத நாங்கள் எழுதி ஒரு பேராகிராஃபை கொடுத்துருக்கோம். அதை நார்மலாக நம்மளால் படிக்க முடியுமான்றத டெஸ்ட் ஓகேவா? ஓகே ஓகே, ஆனால் நல்லா ட்ரை பண்ணேன். சத்தியமாக படிக்க முடியல, சத்தியமாக படிக்க முடியல ப்ரோ. நீ படி, படிச்சிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ. இதே மாதிரி தான் அஞ்சில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூலில் படிக்க முடியாமல் திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்களே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி ஜம்பிள்ட் அண்ட் மிரட் வேர்ட்ஸை படிக்க சில பேர் கஷ்டப்பட்டாங்களோ, அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேர்ட்ஸே அவங்களுக்கு ஜம்பிள்டாகவும் மிரடாகவும் தான் தெரியும். இப்படிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் 35 மில்லியன் சில்ட்ரனுக்கு இப்படி தான் இருக்குது. அதாவது அவங்களுக்கு சிமிலராக இருக்க வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சிமிலராக இருக்க சவுண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களால அது ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அது எப்படி தானே கேட்குறீங்க? அதாவது டாகை காடுன்னு வாசிப்பாங்க, வாசை சான்னு வாசிப்பாங்க, டிஏ பின்னு எழுதுவாங்க, டிஏ எஃப்னு எழுதுவாங்க, பெரிய வேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் கூட்டி வாசிக்கிறதெல்லாம் கூட அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு படிக்க தெரியாதும் கிடையாதுங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க படிக்கிற விதம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, எப்படி நார்மலாக இருக்க வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இப்படிலாம் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி ஒரு வேர்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு லாங்குவேஜை படிக்க நம்ம பிரெயினோட லெஃப்ட் பகுதி தான் நிறைய ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஒரு வேர்டை படிக்க மெயினாக மூணு விஷயம் தெரியணும். ஒன்று, பார்த்த உடனே லெட்டரை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணும், இது ஏ இது பின்னு ரெக்கக்னைஸ் பண்ணும். இதுக்கு பிரெயினில் புரோக்காஸ் ஏரியான்னு ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா வேர்ட்ஸை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது அந்த லெட்டரோட சவுண்டு எப்படி இருக்கும்னு தெரியணும். உதாரணத்துக்கு ஏவோட சவுண்ட் ஏ, பியோட சவுண்ட் பி, இதுனா அனலைஸ் பண்ணுறதுக்கு பெரிட்டோ டெம்பரல் ரீஜன் ஹெல்ப் பண்ணுது. ஃபைனலாக இந்த சவுண்டும் லெட்டரும் சேர்த்து படிக்கிறப்போ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியணும். உதாரணத்துக்கு ஏபிபிஎல்இன்றத நம்ம ஏப்பிள்னு படிக்காம ஆப்பிள்னு கரெக்டாக ஃபார்ம் பண்ணி படிக்க ஒசிபிட்டோ டெம்பரல் ரீஜன் ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி தான் இதுதான்ப்பா ஆப்பிள், இதுதான்ப்பா பாய் கடை பிரியாணின்ற வேர்ட்ஸ் எல்லாம் கூட்டி படிக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சிக்னல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ் மூலமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில பசங்களுக்கு இந்த ரெண்டு ரீஜனுமே, அதாவது பெரிட்டோ டெம்பரல் அண்ட் ஒசிபிட்டோ டெம்பரல், அவ்வளோவா டெவலப் ஆகாமல் இருக்கலாம். இல்லைனா அவங்க நியூரான்ஸோட பாத்வே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால சிக்னல்ஸ் ப்ராப்பராக போகாமல் இருக்கலாம். இதனால தான் சில பசங்க வேர்ட்ஸை கூட்டி வாசிக்க கஷ்டப்படுவாங்க. இதுக்கு பேர் தான் டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதை பற்றி தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு படத்தில் அமீர் கான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அண்ட் இது வந்து பிறக்கும் போது வர ஒரு விஷயம் தான். இதனால அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கம்மின்றது கிடையாது, நமக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் டிஸ்லெக்ஸியா இருக்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற ஐக்கியூ விட அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மைக்கேல் ஃபாரடே, தாமஸ் ஆல்வா எடிசன், அது மட்டும் இல்லாமல் அவங்க வெவ்வேறு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு வால்ட் டிஸ்னி, பிகாசோ, முகமது அலி,
டாம் க்ரூஸ், ஜாக்ஸ் ப்ராகே நம்மளோட ஜானி டெப், அகதா கிறிஸ்டி, நம்ம நாட்டின் பார்த்தோன்னா நந்தகுமார் ஐஆர்எஸ், அபிஷேக் பச்சன், ஷெஃப் வெங்கடேஷ் பட், அதுக்கப்புறம் எல்என் அரவிந்த். ஆமாங்க, என்னோட பிரைமரி ஸ்கூல் நான் படிக்கும் போது எனக்கும் வந்து மைல்ட் டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த லிஸ்ட்ல வர வேண்டியதாக போயிடுச்சு. ஓகே ஃபைன், ஆனால் இதை நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பசங்களுக்கு வந்து படிப்பு வரலன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஸ்கூல் வந்து மாற்ற வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகிடும். இதனால் பசங்களுக்கே நமக்கு வந்து படிப்பு வரலையோ அப்படின்னு சொல்லி அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே சமயத்தில் அவங்களுக்கு டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதில் நான் ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, பசங்களுக்கு டிஸ்லெக்ஸியான்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியாமல் டீச்சர்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க வந்து திட்டுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள கிண்டல் பண்ண செய்வாங்க. இதனால் அந்த பசங்களோட செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும் இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும் அது வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடும். ஸோ டிஸ்லெக்ஸியா அப்படின்றது ஒரு டிசீஸோ இல்லை ஒரு டிசேபிலிட்டியோ கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், ரைட்டிங், ஸ்பெல்லிங் அண்ட் மேக்ஸ், அவ்வளோதான். ஸோ உங்களோட பசங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, அதாவது நல்லா வரைகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் நல்லா கெத்து காட்டுறாங்க, ஆனால் படிப்பு வந்தால் மட்டும் டல் ஆகிடுறாங்க. இதுக்கான காரணம் டிஸ்லெக்ஸியாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு சில டீச்சிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த டீச்சிங் மெத்தட் மூலிமா உங்களோட பசங்களை இன்னும் சூப்பராகவே படிக்க வைக்கலாம். அப்படிப்பட்ட அந்த டீச்சிங் மெத்தடுக்கு பேர் தான் வந்து ரெமெடியல் இன்டர்வென்ஷன். ஸோ உங்கள் பசங்களுக்கு உண்மையாலே வந்து டிஸ்லெக்ஸியா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிலேர்னர்ஸ் பேரண்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதில் உங்கள் பசங்களோட கரெக்டான ரீடிங், ரைட்டிங், ஸ்பெல்லிங் அண்ட் மேக்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஆப்போட ஃபவுண்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் பேர் தான் அருண் ஃபெர்னாண்டஸ். இவரோட 13 வயசுல தான் இவருக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குன்றதை டயக்னோஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவர் பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் இந்த ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போது இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வர இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் இருக்கும். அதாவது வர இந்த ரிப்போர்ட்டில் வந்து டிஸ்லெக்ஸியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட டிஃபிகல்ட்டி இன் ரீடிங், ரைட்டிங், ஸ்பெல்லிங் அண்ட் மேக்ஸில் என்னவாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஆப் வந்து முற்றிலும் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் வர இந்த ரிப்போர்ட்டை வந்து ஆர்சிஐ ப்ரொஃபஷனலில் சைன் பண்ணப்பட்டு அப்ரூவ் பண்ணப்பட்டது. சப்போஸ் உங்கள் பசங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க படிக்கிற முறையை அவங்களுக்கு மாற்றி சொல்லித்தரணும். உதாரணத்துக்கு மல்டி சென்சர் லேர்னிங், அதாவது டச் பண்ணுறது மூலிமா கற்றுக் கொடுக்குறது அண்ட் ஆடியோ மூலிமா சொல்லித்தருது அண்ட் கேமிங் மூலிமா சொல்லித்தருதுன்னு இப்படி சொல்லித்தரது மூலிமா உங்கள் பசங்க படிக்கிற முறை வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு ப்ராப்பராக சிக்னல் போகிற மாதிரி அவங்களுக்கு நியூரல் பாத்வே கிரியேட் ஆகிடும். இதை 100% ஓவர்கம் பண்ண முடியாது, பட் 90% ஓவர்கம் பண்ணிட்டாலே மற்ற பசங்க படிக்கிற மாதிரி உங்கள் பசங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதை நிறைய பேர் வந்து ஆஃப்லைனில் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் கவர்மெண்ட்டும் நிறைய நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக டிலேர்னர்ஸ் ஆப் தான் வந்து க்ரியேட்டிவாகவும் கேமிங் மூலியமாக பசங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த விதமான ஃபிசிக்கல் கிளாஸஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டிலேர்னர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இவங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிற டாப் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸை வந்து இந்த டிலேர்னர்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்லெக்ஸியா பார்த்து யாருமே பயப்படாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக அதை நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய மனிதர்கள் இந்த டிஸ்லெக்ஸியா ஓவர் கம் பண்ணி வெவ்வேறு ஃபீல்டில் வந்து சாதிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க உலகத்தை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற மனிதர்கள். அண்ட் உங்கள் பசங்களுக்கு டிஸ்லெக்ஸியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா தட்ஸ் வாட் தே நீட். ஸோ இது மூலமா நான் சொல்ல வருது என்னன்னா உங்கள் பசங்களோட டிஃபிகல்ட்டி பார்க்காம கேப்பபிலிட்டியை பாருங்க. தேங்க்யூ.